வணக்கம் அண்ட் வெல்கம் டு வில்லேஜ் டூர். நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் கபிலர் மலைக்கு வந்திருக்கேங்க. இந்த கபிலர் மலையினுடைய வரலாறு என்ன, சிறப்பு என்னங்கிறத பேசி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் எந்த ஒரு செயலை செய்தாலுமே விநாயகரை வழிபட்டுட்டு தான் நம்ம செய்வோம். அதே மாதிரி இந்த கோவிலில் அடிவாரத்தில் விநாயகர் மூர்த்தி இருக்காரு. இந்த விநாயகரை வழிபட்டுட்டு நாம் மலை மேலே நம்ம ஏறலாம். வாங்க விநாயகரை வழிபடலாம். பாருங்க, அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். அப்போ எங்கெங்க குன்றுகள், சிறிய குன்றுகள் இருக்கோ அங்கெல்லாம் அந்த குன்றின் மேல முருகர் இருப்பார். வாங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே போலாம். இங்க பார்க்கலாம், நடை திறந்திருக்கும் நேரம் காலை 7:30 மணியிலிருந்து மதியம் 12:30 மணி வரை நடை திறந்திருக்கும். அதே மாதிரி மாலை 5 மணியிலிருந்து இரவு 7:15 மணி வரை நடை திறந்திருக்கும். தினசரி நடைபெறும் கால பூஜை விவரம்: காலையில் 8:30 மணி உச்சிகால பூஜை, மதியம் 12 மணி, மாலை 6:30 மணிக்கு ஒரு பூஜை நடைபெறும். 3 வேளையும் இந்த பூஜைகள் நடைபெறும். அடிவாரத்திலேயே 2 யானைகள் இருக்குது, இருபுறமும் 2 யானைகள் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கு, பார்க்கலாம். இந்த கற்கள் கிட்டத்தட்ட 1800 ஆண்டுகள் பழமையானது. வாங்க சாமியை கும்பிட்டுட்டு நம்ம போவோம். நீர்மோர் வழங்கும் இடம். வெயில் காலத்தில் மலை மீது ஏறக்கூடியவர்கள் பக்தர்களுக்கு நீர்மோர் வழங்கக்கூடிய ஒரு கூடாரம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலினுடைய படிக்கட்டு ஏறி வரும் பொழுது இடது பக்கம் இடுமன் சிலை ஒன்று இங்கே இருக்கு. வழிபட்டு நம்ம தொடர்ச்சியாக மேலே போகலாம். இந்த கோயிலினுடைய ஸ்தல வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க ஒரு பிள்ளையார் இருக்கார். இங்க இந்த கற்கள்ல எழுதப்பட்டிருக்கு, பார்க்கலாம். இங்க ஒரு சுனை மாதிரி ஒன்று இருக்கு, ஆனால் நிறைய குப்பை குளம்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, இங்கே முருகப்பெருமான் வேடன் வேஷத்துலேயும் வள்ளி குரத்தி வேடத்துலேயும் இங்கே ஒரு சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். அதற்கு அருகாமையிலேயே நம்ம பார்க்கலாம், முருகப்பெருமான் மற்றும் தெய்வானையுடன் இங்கே காட்சி தருகிறார். அருகிலேயே தேவேந்திரனும் விநாயகப் பெருமான் மற்றும் பிரம்மதேவன் அவர்கள் இங்கே காட்சி கொடுக்கிறார். இங்கே பாருங்கள், இங்கே பாறையில் ஒரு பிள்ளையார் உருவம் பொறிக்கப்பட்டு இங்கே இருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு சிலை இருக்கு, அதை பார்க்கலாம். ஒரு முனிவருடைய சிலை இருக்கு, பக்கத்திலே மயில் சிவனை வழிபட்டு இருக்க மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். இங்கே ஒரு விநாயகர் சிலை ஒன்று இருக்கு. படிக்கட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25-50 படிக்கட்டு ஏறினோடனே ஒரு சிலை ஒன்று இருக்கு, விநாயகர் சிலை, பார்க்கலாம். எங்கிருந்து வரீங்க நீங்க? கீழ்சாத்தம்பூர் ராசாம்பாளையம். கீழ்சாத்தம்பூர் ராசாம்பாளையம். ஆமா. கோவிலுக்கு இங்க அடிக்கடி வருவீங்களா இல்ல ஏதாவது ஒரு? இல்லைங்க, நாங்க கிருத்திக்கண்டா வருவோம். ஆண்டவனை கும்பிட்டா நல்ல பலன் கிடைக்குதா? ஏங்க, இந்த ஆண்டவரை கும்பிடாம நான் எப்படி என் பிள்ளைக்கு, நான் இப்படி இருந்துகிட்டு என் பிள்ளைக்கு 7.5 பவுன் போட்டு பம்பாயில் கொடுத்தேன். நல்லது நல்லது, நல்ல விஷயங்க, நல்லதா? ஆனால் கஷ்டப்பட்டோம் கிணத்த வேலையில், கஷ்டப்பட்டோம் கிணத்த வேலையில. சரி, ஆண்டவன் நல்லதே கொடுப்பாரு, நல்லதே நடக்கும். தூக்கம் இல்லாம ராத்திரி பகல், பாம்பு கடிச்சாலும் இல்லை, தேள் கடிச்சாலும் இல்லை, ஒரு கல் விழுந்தா கூட நாங்கள் செத்து போயிடுவோம், அந்த அளவு கஷ்டப்பட்டோம். சரி, இப்போ நல்லா இருக்கீங்களே? இப்போ எங்கே போய் நல்லா இருக்கிறோம், இப்போ நோவா வந்து தான் நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறோம். சரி, சாமியை கும்பிடுங்க, நல்லது கிடைக்கும்.
சாமியை கும்பிடுங்க நல்லது கிடைக்கும். இந்த சாமியை கும்பிட்டா நல்லது கிடைக்கும்னு தெரிஞ்சுதான் எங்களுக்கு முன்னையே தெரிய, நாங்க இத்தனை நாளும் வர முடியாத அளவுக்கு அவங்க எங்க புத்தி எங்களுக்கு இல்லாம பண்ணிட்டாங்க. உங்க இப்ப நல்ல புத்தி வந்தது நாங்க கோயிலுக்கு வந்தோம். ஓகே, நல்லதுங்க, நல்லதுங்க, நன்றி, நன்றி. சரி, வாங்க தொடர்ச்சியா நம்ம போய்கிட்ட பேசிக்கிட்டே போலாம். அங்க பாருங்க, அங்க ஒரு சிலை இருக்கு. ஆறு தலைகளுடன் முருகப்பெருமான் நமக்கு இங்கே காட்சி தருகிறார். மேலே பாருங்க, அந்த சிலை இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆறு தலைகளுடன் 12 கைகளுடன் இங்கே முருகப்பெருமான் இருக்கிறார். வாங்க தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கலாம். இங்கே ஒரு மண்டபம் இருக்குது, பார்க்கலாம். அங்கே பாருங்க, இங்கே ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்துக்கடியில் தான் விநாயகர் மூர்த்தி இருக்கார். அவரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம மேலே வந்துக்கிட்டு இருக்கோம். வாங்க தொடர்ச்சியாக நம்ம போகலாம். சில படிக்கட்டுகள் தான், அதுக்குள்ளே நம்ம மேலே ஏறிடலாம். கிட்டத்தட்ட கீழே இருந்து 120 படிக்கட்டுகளில் நம்ம மேலே ஏறிடலாம். மேலே ஏறி வந்து முருகப்பெருமானை நம்ம தரிசிக்கலாம். வாங்க நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே போகலாம். கிட்டத்தட்ட நம்ம மேலே ஏறி வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கோவில் கோபுரம் தெரியுது. அங்கே பாருங்கள், கோவில் கோபுரம் தெரியுது. ஓகே, நம்ம இங்கே கோவிலுக்கிட்ட அருகாமையில் நம்ம வந்துட்டோம். அங்கே பார்க்கலாம் கோவில் கோபுரம் தெரிகிறத. இங்கே ஒரு விநாயகர் மூர்த்தி இருக்கார். அவரை தரிசனம் பண்ணிவிட்டு நாம் தொடர்ச்சியாக மேற்கொண்டு மேலே ஏறலாம். வாங்க தொடர்ந்து போய்கிட்டே இருக்கலாம். 120 படிக்கட்டுகள் மொத்தம். அந்த 120 படிக்கட்டுகளில் நாம் இங்கே மேலே வந்துடலாம். ரொம்ப சிரமம் இருக்காது, வந்துடலாம். இங்கே ஒரு சிலை இருக்குது, பாருங்கள். கோவிலினுடைய இந்த தூண்களில் அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் இங்கே இருக்குது. அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் கிட்டத்தட்ட 1800 வருடங்களுக்கு முன்பாக மிக நேர்த்தியாக செதுக்கப்பட்டுள்ளது. அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் இங்கே தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கு, அது ஒரு சிறப்பு. கோவிலுக்குள்ள நுழைந்த உடனே நமக்கு சித்தி விநாயகர் நமக்கு இடது பக்கம் காட்சி கொடுக்கிறார். பாருங்கள், இதே தூண்கள்லையும் சிற்ப வேலைப்பாடுகள் இங்கே இருக்கு. சித்தி விநாயகர் இருக்கார். ஆண்டவா விநாயகர், விநாயகருடைய வாகனம் மூசிக வாகனம். இங்கே ஒரு பீடம் ஒன்று இருக்கு. விநாயகருடைய இரு புறத்திலுமே நாகர் சிலைகள் இருக்கு. பாருங்க, மூசிக வாகனம், பீடம். கோவில் பிரகாரத்தை நம்ம சுற்றி வரலாம். மேலே கோபுரங்கள், இங்கே கோபுரத்தில் சிலைகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். அதற்கடுத்து இங்கே பார்த்தோம்னா பாறைகள் எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்கள். பாறைகளுடைய அமைப்பு கோபுரத்தை தொட்ட மாதிரியே இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். இந்த கோவிலினுடைய கோபுரத்தை தொட்ட மாதிரியே இந்த பாறைகள் அமைக்கப்பட்டிருக்கு. நல்ல காற்று வீசுதுங்க இந்த இடத்துல, அருமையான காற்று வீசுது. சிலி சிலி சிலன்னு காற்று இருக்குது இந்த இடத்துல. வாங்க தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கலாம். இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுதே தெரியும், விநாயகர் சிலைகள், ராகு கேது சிலைகள், விநாயகருடைய வாகனம் மூசிக வாகனம், பீடம், இவையெல்லாம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். சித்தி விநாயகரையும் காளஹஸ்தீஸ்வரரையும் நாம் இப்போ கோவில் பிரகாரத்தை நாம் சுற்றி வந்துட்டோம். இப்போ காளஹஸ்தீஸ்வரர் நமக்கு இங்கே காட்சி கொடுக்கிறார். தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம முருகப்பெருமானை நம்ம கும்பிடலாம். வாங்க போகலாம். வாங்க இப்போ நம்ம கபிலாம்பிகை அம்மையாரை தரிசனம் பண்ணலாம். கபிலாம்பிகை அம்மையாருக்கு முன்புறமாக ஒரு நந்தியும் ஒரு பீடமும் இருக்குது. இப்போ நாம் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ண போகலாம். வாங்க போகலாம். இப்போ நாம் குழந்தை வடிவேலனாகிய இருக்கக்கூடிய முருகப்பெருமானை இப்போ நாம் தரிசிக்கலாம். வாங்க முருகப்பெருமானை தரிசிக்கலாம். முருகன்னாலே அழகு, அழகுனாலே முருகன். முருகப்பெருமானை நம்ம தரிசனம் பண்ணிட்டோம். இங்கே வலது பக்கம் உற்சவர் மூர்த்தி சிலைகள் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம்.
மூலவர் பாலசுப்பிரமணிய சுவாமி குழந்தை வடிவில் குழந்தை குமரராக 2.5 அடி உயரத்தில் கையில் வேலை தாங்கிய வண்ணம் அழகுமிக்க முருகனாக காட்சியளிக்கிறார். மூலஸ்தானம் அமைந்துள்ள பாறை குகையின் துவாரம் ஒன்றில் எப்பொழுதும் தென்றல் காற்று வந்து கொண்டுள்ளது. மலையில் உள்ள தென்றல் காற்றும் எம்பெருமான் முருகன் மீது மூலஸ்தான குகை துவாரத்தில் இருந்து வீசிக்கொண்டுள்ளது. அந்த தென்றல் காற்று மூலஸ்தானத்தில் உள்ள தீபத்தை அசைத்து கொண்டுள்ளது. அதனால் தென்றல் காற்று பரம் குழந்தை குமாரர் என சிறப்பித்து பாடல் பெற்றுள்ளார். வெளிப்பக்கம் கொடிமரம் ஒன்று காணப்படுகின்றது. அதன் அருகினிலேயே தீபஸ்தம்பம் ஒன்று இங்கே இருக்கிறது. அதை நாம் காணலாம். முருகனுடைய வாகனமான மயில் வாகனம் அருகே இருக்கிறது. அதையும் நாம் காணலாம். வாங்க நாம் அப்படியே கொடிமரத்தை சுற்றி வருவோம். கோபுரத்தினுடைய மேற்கூரையில் மேற்பகுதியில் ஒரு பாறையில் ஓம் என்னும் எழுத்து இங்கே பொறிக்கப்பட்டிருக்கு. அதை நாம் பார்க்கலாம். அப்படியே இந்த கபிலரன் மலையினுடைய கீழ்ப்புறம் உள்ள அழகை நாம் அப்படியே பார்க்கலாம். இந்த ஊரினுடைய கீழ்ப்பகுதியில் வீடுகள், எங்கு பார்த்தாலும் தென்னை மரங்கள், இயற்கை காட்சிகள் நமக்கு தெரிகிறது. வெளிப்பக்கம் கொடிமரத்தினுடைய அருகிலேயே இங்கே தீபம் ஏற்றப்பட்டு நவக்கிரக சிலைகளுக்காக தீபம் ஏற்றப்பட்டு இங்கே வழிபாடு செய்கிறார்கள். அதை நாம் காணலாம். வாங்க தொடர்ந்து நாம் சுவாமியை நாம் வழிபட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு நாம் போகலாம். இங்கே காலபைரவர் இருக்கார். காலபைரவர் இங்கே நமக்கு காட்சி கொடுக்கிறார். அவரையும் நாம் தரிசனம் பண்ணிவிட்டு தொடர்ந்து நாம் உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு நாம் போகலாம். காலபைரவருக்கென்று தனியாக ஒரு சன்னதி, அவருக்கென்று தனியாக ஒரு கோபுரம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. அதை நாம் பார்க்கலாம். வாங்க தொடர்ச்சியாக நம்ம உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு நாம் போகலாம். பாருங்கள், தூரத்தில் தெரிகிறது தான் உச்சி பிள்ளையார் கோவில். வருடத்தில் ஒரு முறை மட்டுமே இங்கே பூஜை நடக்கும் உச்சி பிள்ளையாருக்கு. இங்கே ஒரு பிள்ளையார் இருக்கார். அவருக்கு பக்கத்தில் 2 நாகர் சிலைகள் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு விளக்கு போடுவதற்காக இங்கே ஒரு இது வச்சுருக்காங்க. வாங்க தொடர்ச்சியாக நம்ம போயிட்டு இருக்கலாம். இப்போ நாம் உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு போகிறோம். இம்மலையினுடைய ஸ்தல வரலாறு அப்படின்னு நாம் பார்த்தோம்னா, இம்மலையில் கபிலர் என்னும் மகரிஷி இருந்து வழிபட்டதாலும் கபிலை என்னும் பசு இருந்ததாலும் சங்க இலக்கிய புலவரான கபிலருக்கு வழங்கப்பட்ட மலை என்பதாலும் இப்பெயர் வந்ததாக வரலாறுகள் கூறுகின்றன. கடல் மட்டத்திலிருந்து 150 அடி உயரத்தில் மலையின் நடுவில் இந்த கோவில் அமைந்துள்ளது. கோவிலின் மூலஸ்தானத்திலிருந்து ஒரு தென்றல் காற்று வீசி முருகன் அருகே எரிந்து கொண்டிருக்கும் விளக்கின் தெய்வத்தை எப்பொழுதும் அசைத்து கொண்டே இருக்கிறது. சைவ திருத்தலமான இந்த கோயிலினுடைய தூண்கள் வைணவ தலத்திற்குரிய நரசிம்மர் சிற்பம் காணப்படுகின்றது. மேலும் அழகிய வடிவோடு மீன் சிற்பம் முதலான பல்வேறு சிற்பங்களும் அமைந்துள்ளன. கபிலர் மலை குறித்து சங்க நூல்கள் சிலவற்றில் குறிப்புகள் உள்ளன. அதன்படி கபிலர் என்னும் புலவர் செல்வ கடுங்கோவலியாதான் என்னும் சேர மன்னனிடம் 100,000 பொன் மற்றும் நாடும் பெற்று இம்மலையில் தங்கி பெரும் வேள்வி தவம் செய்து வாழ்ந்ததாக சான்றுகள் தெரிவிக்கின்றன. அதற்கு ஆதாரமாக 6 நாட்டான் மலையில் உள்ள கடுங்கோவலியாதான் அமைத்த கல்வெட்டு மூலம் அறியலாம். ஏற்கனவே நம்ம ஒரு பதிவில் 6 நாட்டான் மலையை பற்றி நம்ம போட்டிருக்கிறோம். அந்த பதிவை பாருங்கள். வாங்க தொடர்ந்து போய்கிட்டே இருக்கலாம். வாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் நம்ம மலை மேலே ஏறலாம். இந்த பாறை பாருங்கள், எவ்வளோ செங்குத்தான பாறை. அப்படியே ஒரு சக்தியினால் இந்த பாறைகள் அப்படியே நிற்கிது. இங்கே தான் உச்சி பிள்ளையார் இருக்கார். இப்போ நாம் உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். செங்குத்தான படிகள், சின்ன சின்ன படிக்கட்டுகள் தான். இங்கே வருடம் ஒரு முறை மட்டும்தான் இந்த உச்சி பிள்ளையாருக்கு பூஜை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிறிய படிக்கட்டுகள், அதுவும் இல்லாமல் செங்குத்தாக மேலே ஏறுற மாதிரி இருக்குது. பாதி தூரம் மேலே ஏறிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு மீதி படிக்கட்டையும் நம்ம ஏறி முடிச்சிடலாம். மேலே உச்சி பிள்ளையாரை போய் பார்த்துடலாம். வாங்க தொடர்ச்சியாக நம்ம போயிட்டே இருக்கலாம். ஒரு வழியாக நாம் உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு ஏறி வந்துட்டோம். பாருங்கள் பாறைகள்லாம் எவ்வளோ பெரிய பாறைகள். வேல் வந்து அங்கே குத்தி வச்சுருக்காங்க அந்த பகுதியில். வாங்க, இங்கே எந்த பிடிமானமும் இல்லை இதில் ஏறுறதுக்கு.
வேண்டாம், இதுக்கு மேலே ஏற வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மேலே ஏறினோம்னா அப்படியே அந்த இடத்துல இதாகிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம இதோட நிறுத்திக்கலாம், வாங்க திரும்பி வந்துடலாம். இந்த ரெண்டு பக்கமுமே கீழே விழற மாதிரி தான் இருக்குது. சரி வேண்டாம், அதிக ரிஸ்க் எடுக்க வேண்டாம், போகலாம் வாங்க. பார்த்தோம்னா இங்கே கிடுகிடு பள்ளம், கீழே விழுந்தோம்னா அவ்வளோதான். அதே மாதிரி இந்த பக்கமும் கிடுகிடு பள்ளம். இதோ இங்கே தெரிகிறது பார்த்தீங்களா, ஒரு பாறை. இந்த பாறையில் தான், இது இந்த பாறை உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு அருகிலே இருக்குது. உச்சி பிள்ளையார் கோவிலினுடைய தென்புறத்தில் இந்த பாறை அமைஞ்சிருக்கு. இந்த பாறையில் தான் முக்காலத்தில் கபில மகரிஷி என்ற முனிவர் அமர்ந்து முருகப்பெருமானை நினைத்து பெரும் வேள்வி செய்து பின் தவம் செய்து வந்தார். இன்றும் அந்த பாறையில் கபில மகரிஷி தவம் செய்த இடம் தனித்தன்மையாக தெரிகிறது. பண்டைய காலம் முதல் இன்று வரை தொன்று தொட்டு கபில மகரிஷிக்கு தினசரி பூஜை நடந்து வருகிறது. திருவிழா காலங்களில் கபில மகரிஷி தவம் செய்த இடத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன. கபில மகரிஷி மலையில் தானாக தோன்றிய சுயம்பு மூர்த்தியாக விளங்கிய முருகப்பெருமானை வணங்கி வந்தார். அதன் பிறகு அவரால் முருகப்பெருமான் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு வணங்கி வந்ததாக கூறப்படுகின்றது. கபில மகரிஷி இங்கு தங்கி தவம் இருந்து முருகனை வழிபட்டு வந்ததையொட்டி இம்மலைக்கு அவர் பெயரால் கபிலர் மலை என சிறப்பு பெயர் பெற்று புகழுடன் விளங்குகிறது. இங்கு மலை உச்சியில் கபில தீர்த்தமும் உண்டு. இச்செய்திகள் வடமொழித்தல புராணம் ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தயவுசெய்து பக்தர்கள் யாரும் இதை முயற்சிக்க வேண்டாம், இதன் மேல் ஏற முயற்சி செய்யாதீர்கள். இங்கே ஒரு குகை போன்ற ஒரு அமைப்பு இருக்குது, அதை பார்க்கலாம். இங்கெல்லாம் குரங்குகள்லாம் இங்கே அமர்ந்திருக்கு. இங்கே பார்த்தோம்னா கபில மகரிஷி தவம் செய்த இடத்தினுடைய பாறைக்கு அருகிலேயே ஒரு சிவலிங்கம் இருக்குது. அந்த சிவலிங்கத்தை நம்ம இப்போ வழிபட்டுட்டு நம்ம திரும்ப உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு நம்ம போகலாம். கீழே பக்கத்தில் பெரிய பள்ளம் இருக்குது, வாங்க நம்ம சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிவிட்டு மேற்கொண்டு உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு நம்ம மேலே ஏறலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உச்சி பிள்ளையாரை சுற்றி வர்றதுக்கு சிறிய ஒரு வழி ஒன்று இருக்குது, பார்க்கலாம். ஒரு குறுகலான ஒரு வழி இருக்குது. பாருங்க, அப்படியே கீழ்ப்பகுதியை பாருங்க, பாருங்க கீழ்ப்பகுதியில் எவ்வளோ பள்ளம். வாங்க உச்சி பிள்ளையாரை வந்து பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இங்கே வரணும். வாங்க போகலாம், வாங்க உச்சி பிள்ளையாரை தரிசனம் பண்ணிட்டோம். வாங்க தொடர்ச்சியாக நம்ம கீழே போயிட்டே இருக்கலாம். பக்தர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்க, திருமண தடை நீங்க, வேண்டுதல் அனைத்தும் நிறைவேற இங்குள்ள பாலசுப்பிரமணியரை வழிபட்டு செல்கின்றனர். பிரார்த்தனை நிறைவேறிய பக்தர்கள் அபிஷேகம் செய்து பால் குடம் காவடி எடுத்து அழகு குத்தி நேர்த்தி கடன் செலுத்துகின்றனர். மிகவும் செங்குத்தா இருக்கு இந்த படிக்கட்டுகள், பார்த்தீங்கன்னா சிறிய படிக்கட்டுகள் தான், ஆனால் செங்குத்தா அமைக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் ஏறது சிரமம் தான், வயதானவர்கள்லாம் கொஞ்சம் பார்த்து தான் ஏறணும், கொஞ்சம் தவறிச்சினாலும் கீழே விழுற மாதிரி இருக்கும். பார்க்கும்போதே தெரியும் உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு ஏறுறது சாதாரண விஷயம் இல்லை, பொறுமையாக பார்த்தா நம்ம ஏறணும். வாங்க தொடர்ச்சியாக நம்ம போயிட்டே இருக்கலாம். ஒரு வழியாக மலையின் மேலே ஏறிட்டு நம்ம இறங்கிட்டோம். வாங்க சாமியை கும்பிட்டு நம்ம போயிடலாம். இந்த மலைக்கு மேலே ஏறுகின்ற வழியில் தான் இந்த கல்வெட்டுகள், இந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த நாகர் சிலை வரிசையாக அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் முருகனுக்கு உகந்த விசேஷ தினங்களில் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன. தைப்பூசத்தன்று இங்கு நடக்கும் விழாவில் உள்ளூர், வெளியூர், வெளி மாநிலம் மட்டுமல்லாமல் வெளிநாட்டிலிருந்தும் கூட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு காவடி எடுத்து வருகின்றனர். தைப்பூசத்தன்று நடக்கும் தேரோட்டத்திற்கு சுமார் 100,000 மேற்பட்ட பக்தர்கள் இங்கு கூடுகின்றனர். இந்த கோவிலில் மிக மிக சிறப்பு அப்படின்னா தைப்பூச தேர் திருவிழா தான். மிக விமர்சையாக இங்கே நடக்கும். ஆண்டுதோறுமே இந்த தைப்பூசத்தன்று தைப்பூச திருவிழா வந்து மிக மிக விமர்சையாக நடக்கும். ஒரு வழியாக நம்ம சாமியை கும்பிட்டோம், தரிசனம் பண்ணிட்டோம், அருமையான தரிசனம் கிடைச்சிது. வாங்க தொடர்ந்து நம்ம போயிட்டே இருக்கலாம்.